Hi, hello friends. Welcome to Tamil Traders Own Channel live section. And in the program, we will discuss panna porom appdin pathingana na already neth video la explain panna madri namma namma channel subscribers kagavo and audience kagavo market la more than 19 years experience oda ICICI Prudential Life and Citibank and Wealth consultant and or author பெரிய ஸ்பீக்கர் அண்ட் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் பர்சன் மிஸ்டர் சதீஷ்குமார் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ண போறாங்க. ஸோ இவர் என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா இந்த கொரோனா வைரஸோட கிரிசிஸ்ல என்ன மாதிரி எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆடியன்ஸ்க்காக கம்ப்ளீட்டா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ தேங்க்யூ சோ மச். மோர் தென் 300 மெம்பர்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம்க்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க. சோ இப்ப வந்து கரண்டா மோர் தென் 70 மெம்பர்ஸ் ஆடியன்ஸ் அட்டெண்டன்ஸ் ஆயிட்டு இருக்கீங்க. சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் பிரசன்ஸ். அண்ட் இந்த செக்ஷன் உங்களோடது சார். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். ஹலோ சதீஷ் சார். ஹலோ பீப்புள், இந்த வெபினார் மூலமா உங்களை எல்லாம் மீட் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சரண்யா, தேங்க்யூ டீம் அலைஸ் ப்ளூ. தேங்க்யூ சார், time is yours. Thank you, sir. Okay. Hello, people. Good morning. எனக்கு ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியுமா சாட்ல? எஸ் டைப் எஸ் இஃப் யூ நோ, இஃப் யூ நோ ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட், இஃப் யூ ஆர் ஆல்ரெடி இன்வெஸ்டட் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஏன்னா இந்த பர்டிகுலர் வெபினார் நெக்ஸ்ட் ஒரு 1.5 hours வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இன் பர்டிகுலர் டு ஸ்டாக் மார்க்கெட். இது வரைக்கும் வந்து உலகத்துல நிறைய பேர் வெல்த் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. தேர் ஆர் யூ டேக் எனி படி ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல் இன் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட், நாட் ஒன்லி இன் இந்தியா, நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட், அவங்க யார் யாரெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு உயரத்தை சிகரத்தை அடைஞ்சிருக்காங்களோ அவங்களோட வெல்த் மாடல் போர்ட்போலியோவை எடுத்து பார்த்தீங்கன்னா 75%, 80% அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பரிச்சயமானதா, தெரிஞ்சிருக்கா, நீங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? குயிக்லி ஒரு ஜஸ்ட் ஒரு 1 minute டைப் இன் சாட் பாக்ஸ் எஸ் ஆர் நோ, தட் வில் ஹெல்ப் மீ டு இந்த வெபினார் ரொம்ப பேசிக்கா எடுக்கணுமா இல்ல கொஞ்சம் குயிக்கா ப்ராசஸ் பண்ணலாமான்னு எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். குயிக், தேங்க்ஸ். ஓகே, ஆல் ரைட். இந்த பாத்தீங்கன்னாக்கா தேர் ஆர் எவ்ரி ஒன் ஆர் லிவிங் இன் திஸ் சொசைட்டி ஒன்லி. நீங்க, நான், சரண்யா, உங்க நெய்பர், உங்க கலீக்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம், யூ நோ வாட் இஸ் தட்? எவ்ரி ஒன் wants to achieve their financial dream. That is one thing which is common among everyone, everybody. இத நம்ம வந்து மறுக்கவே முடியாது. இது இல்லாம ஒரு பர்சனை கூட நம்மளால பார்க்க முடியாது. Everyone, they have their own financial goal, financial dream. அவங்க வாழ்க்கையே அவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா வி ஆர் இன் அன்பிரசிடென்டட் எக்கனாமிக் டர்மாயில். நம்ம வாழ்க்கை பாத்தீங்கன்னா நார்மலான வாழ்க்கை போயிட்டு திடீர்னு லாஸ்ட் ஒரு 45 days is only at home, stuck at home,
வேர்ல்ட் அஸ் கம்ப்ளீட்டா ஒரு அன்பிரசிடென்ட் சேஞ்ச் எதிர்பார்த்துருச்சு. இன்னைக்கு பார்த்தா 80% ஆஃப் த ரெசெஷன் ப்ராப்ளம் டிப்ரெஷன் எல்லாத்துக்கும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆர் மணி. தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ எப்ப நீங்க இந்த ஃபினான்ஸை நீங்க ஒழுங்கா ஹேண்டில் பண்றீங்களோ, த மோமெண்ட் யூ ஹேண்டில் இட் எஃபிஷியன்ட்லி, the most of your problem will get solved. And our finance, you know, the finance center or vishayam pathinganaaka avangalukku school padikkum bodhu yaar solli kudukkaradilla, seri college pogum bodhu yaarukkaadhu solli kudukkaraangala, அதுவும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. நம்ம ஃபேமிலியிலையும் சொல்லி கொடுக்கறது இல்லை. அது எந்த அகாடமிக்ஸ்லயும் இல்லை. இட் ஹஸ் நெவர் பீன் டாட் அந்த என்டையர் ஜெனரேஷன்ல சொல்லியே கொடுக்கறது இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்க பாத்தீங்கன்னாக்கா தே ஆர் த மோஸ்ட் டேலண்டட் இன்டெலிஜென்ட் பீப்புள். ஏன்னா அந்த எக்ஸாமை கிராக் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். அவங்களுக்குமே காம்பவுண்டிங் பவர் என்னன்னா கம்ப்ளீட்டா தெரியறது இல்லை. அது வந்து ஒரு சொல்லி கொடுக்காத ஒரு விஷயமாவே இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. என்னோட லட்சியம் மை மிஷன் இஸ் டு எஜுகேட் டிரான்ஸ்ஃபார்ம் 1 lakh பீப்புள் பை 2025. 1 லட்சம் பேர் வந்து இந்த பர்சனல் ஃபினான்சஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஃபினான்சியல் ட்ரீம் ஆர் கோல் அச்சீவ் பண்ண வைக்கணும்ன்றது என்னோட பர்சனல் கோல். அதை நோக்கி என்னோட நிறைய என்னோட புக் Flipkart எந்த அளவுக்கு மக்களை அவங்களுக்கு அந்த பர்சனல் அந்த அவேர்னஸ் கொண்டு வந்து அந்த லிட்ரஸியை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னாக்கா தட்ஸ் இட். இன்னைக்கு சொசைட்டியில பார்த்தீங்கன்னாக்கா 100 பேர் ரிட்டையர்ட் ஆகுறாங்கனாக்கா அந்த 100 பேர்ல 4 பேர் மட்டும்தான் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் கம்ஃபர்டபுளா என்ஜாய் பண்றாங்க. 4% ஆஃப் த பீப்புள் 4 பேர் மட்டும்தான் 100 பேர்ல 4 பேர் மட்டும்தான் கம்ஃபர்டான ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் வாழ்றாங்க.
பதினாறு பேரு அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து மெயின்டெயின் பண்ண முடியுது. 80% பேர் 80% பேர் தே கண்டினியூ டு ஒர்க் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டதுக்கு அப்புறமா கூட ஏதோ ஒரு வேலையை தேடிக்கிட்டு அவங்க அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. எதனால அவங்க 60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டோம், 61வது வயசுலயும் வேலை செய்ய ஒரு நிபந்தனை இருக்குன்னா அந்த 20ல இருந்து 60 வயசு வரைக்கும் அவங்களோட பர்சனல் ஃபினான்சஸ் அவங்க கை ஆளாலதுனால்தான். சோ நம்ம ஒழுங்கா நம்ம மெயின்டைன் பண்ணும்போது இட் வில் ஹெல்ப் யூ, இட் வில் ஹெல்ப் த சொசைட்டி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹெல்ப் யுவர் ஃபேமிலி. All right, so personal finance evlo mukkiyam, namba goals evlo mukkiyam, idu rendathiyum namba therinjikittom. Mukkiyamaana vishayam enna na andha goal la namba evlo seeka poi adaiyiradhu, adhu dhaan important. So na Chennai la irukken naan. இப்போ சென்னையில இருந்து நான் பெங்களூர் போகணும் அப்படின்னா எனக்கு ரெண்டே குறிக்கோள் தான், என்னோட சொந்தமான கார் போறேன் நான். நம்பர் ஒன், எவ்வளோ குயிக்கா நான் சென்னையில இருந்து பெங்களூர் போக முடியும் அப்படின்னு தான் யோசிப்பேன். நம்பர் ஒன். நம்பர் டூ, எவ்வளோ கம்ஃபர்டபுளா போக முடியும்னு யோசிப்பேன். இந்த ரெண்டு விஷயம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஒரு ஜேர்னியில. இந்த ரெண்டு விஷயம் தான் முக்கியம். நீங்க உங்களோட ஃபினான்சியல் கோல் பண்றீங்க, விருப்பீங்க, கோல் ஏதோ இருக்கு, 10-15 வருஷத்துல ஒரு கோல் இருக்கு, உங்க பையனோட கல்யாணமா இருக்கலாம், பொண்ணோட படிப்பு செலவா இருக்கலாம், ரிட்டையர்மெண்டா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம் உங்க கோல். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்ட அந்த கோலை நீங்க எவ்வளவு ஈஸியா கம்ஃபர்டபுளா அதை உங்களுக்கு நான் மாத்தி கொடுக்கறது, தட்ஸ் நம்பர் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்பர் டூ, எவ்வளவு ஃபாஸ்ட் எவ்வளவு பிக், 20 வருஷம் வச்சுங்க, 15 வருஷம் வச்சுங்க, குறுக்கி ஒரு சில நான் பண்ணுறேன் மோஸ்ட் பர்சன் இல்லையா. ஸோ தீஸ் ஆர் த டூ இம்பார்ட்டன்ட் அதுங்க, ரெண்டே ரெண்டு குறிக்கோள் எனக்கு. எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு போய் அங்கே சேர்க்கலாம், எவ்வளவு கம்ஃபர்ட் உங்களை போய் சேர்க்கலாம், இதுதான் இந்த நெக்ஸ்ட் ஒரு 1 hour, 11:15 நவ், நெக்ஸ்ட் ஒரு 1 hour வி ஆர் கோயிங் டு சி திஸ். இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போறோம், ஸ்ட்ராட்டஜிஸ் டெக்னிக்ஸ் பெரிய பெரிய வார்த்தைகள், இந்த பெரிய பெரிய விஷயங்கள். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் சொன்ன வண்ண மக்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து குழப்பமாக இருக்கும். உங்களுக்கு இது கேம்பிளிங்கா, இதுல காசு விட்டவங்க தானே அதிகம், எப்படி நம்ம காசை பார்க்க முடியும், எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனா நமக்கும் தெரியும் இதுல பண்ணிருக்காங்க, பணத்தை பார்த்தவங்களும் இதுல தான் இருக்காங்க, பணத்தை விட்டவங்களும் இதாக இருக்கு. ஸோ ரொம்ப எப்படி இதுல ப்ராஃபிட் பண்றது, ஒன்லி ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட் எப்படி நம்ம எடுத்துட்டு வர்றது, இதுல இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வெபினார்ல வந்து நம்மளுக்கு போறனாக்கா 3 short stories, சின்ன ஸ்டோரிஸ், 3 சின்ன சொல்ல வரேன். இந்த ஸ்டோரிஸ் அப்படின்னா இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, உண்மையாலுமே இது ஒரு நட, இட்ஸ் நாட் ஓன்லி மிகப்பெரிய யுனைட்ல சொல்லுவாங்க, ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்டிடியூட்லயுமே கேஸ் எடுத்து இது அவங்க எப்படி பண்ண, இது அவங்க பிறந்த, இதுல இருந்து என்ன டேக் அவே நமக்கு அப்படின்னு கேஸ் படிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு மிக பிரபலமான, ரொம்பவுமே பாப்புலர், மிக பிரபலமான 3 வாழ்க்கையோட பயணங்கள் சொல்லி பண்ண போறோம். இல்ல நமக்கு வந்து பை நேம் கிரேஸ் கிரானர், நீங்க போயிட்டு ஸ்டோரி கிரேஸ் கிரானர் அப்படின்னு போட்டீங்கன்னா சொல்லுங்க.
இது இன்டராக்ட் இருக்கும்போது தான் நெக்ஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹவர்ஸ் லேர்ன் பண்ண முடியும். கேன் ஏபிள் டு சீ தி ஸ்கிரீன்? ஷீ இஸ் கிரேஸ் கிரானர். பார்க்குறா ஸ்கிரீன்ல? ஓகே, கூல். ஸோ கிரேஸ் கிரானர் இவங்க ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஷீ டைட் இன் 2010 அவங்க இறந்து போனாங்க. அவங்க ஒரு ஆர்ஃபன். ஆர்ஃபன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தாய் தந்தை கிடையாது, அவங்க வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் ஸ்கூல்ல தான் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை முழுவதுமே வந்து ஒரு ஆர்டினரி ஜாப், ஆர்டினரி ஒரு பார்த்தாங்க, ஒரு பர்சனல் செக்ரட்டரி. அது ரொம்ப ஒரு ஆர்டினரி தான், ஒரு அந்த ஒரு ஜாப் செய்யறத ஒரு பிடிப்பு தேவையில்லை, அதுல ஒரு பெரிய சம்பாத்தியமும் இருக்காது. செக்ரட்டரிக்கு இந்தியாவில் சென்னையில் எவ்வளோ இருக்கும் ஒரு சேலரின்னு பார்த்தா 25,000 ₹1,000 மட்டும்தான் இருக்கும். ஒரு பேர் பர்சனல் பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தால் ஒரு ₹5,000 இருக்கும், அவ்வளோதான் பர்சனல் செக்ரட்டரியோட சம்பளம். ஆஸ்க் யூ அ குவெஸ்டின். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இறந்து போகும்போது அவங்க எவ்வளோ இருப்பாங்க? ஏன்னா வந்து 2009 எழுதி வச்சாங்க, அதில் என்னாங்கன்னா என்னோட எல்லா சொத்துமே லேக் ஃபாரஸ்ட் அந்த ஆர்ஃபனேஜ் ஸ்கூலுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. ஆர்ஃபனேஜ் ஸ்கூலோட சேர் பர்சன் வந்து இந்த இதை பார்த்துட்டு, இந்த சொத்தில பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஆச்சரியம், அவரு கிண்டல் அவருக்கு. ஏன்னா இவங்களே வந்து ஒரு ஆர்ஃபன், பெரிய அலையிலும் கிடையாது, அவங்க லைஃப் ஃபுல்லாவுமே ஒரு கார் கூட வச்சிருந்த ஒரு ஒன் பெட்ரூம் ஃபிளாட்ல தான் வாங்க. ஒன் பெட்ரூம் ஃபிளாட் தவிர்த்து அவங்க இன்னும் ஒரு சொத்து இருக்கோ இதை ஏற்க போறாங்க. சரி, இங்க எடுத்து இருக்குன்னு ஒரு அலை. ஐ வாண்ட் யூ டு இங்க இருக்க மக்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. ஒரு 30,000 ஜாப்ல இருக்கவங்க அவங்க வருஷத்துல சம்பாரிச்சு அவங்க எவ்வளவு ஒரு கெஸ் chat box ல டைப் பண்ணுங்க. I just want to see the result. என்ன எவ்வளவு அவங்க வந்து சுத்த சேகரிச்சு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பிட் பண்ணுங்க. வருஷத்துக்கு அந்த ஸ்டாக் அப்படியே ஹோல்ட் பண்ணாங்க அவங்க. இதுல என்ன ஆச்சுன்னா, அந்த 70 வருஷத்துல இப்ப நம்ம கொரோனா வைரஸ் வந்து எக்கனாமிக் டேர்ம் ஆயில் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் வந்து இப்ப தலைகீழா நடந்துட்டு இருக்கு, நம்மளால வெளியே போக முடியல. 70% எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஹாஸ் பின் ஷட் டவுன். மேனுஃபேக்சர் எதுவும் நடக்க மாட்டேங்குது, சர்வீசஸ் செக்டர்ல எதுவும் நடக்க மாட்டேங்குது, எசென்சியல்ஸை தவிர்த்து எதுவுமே நடக்கல இன்னைக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இதை மாதிரி இந்த மாதிரியான ஒரு ரெசஷன் அவங்க வாழ்க்கையில 8 ரெசஷன் அவங்க பார்த்துருக்காங்க. அந்த 8 ரெசஷன்லயுமே எந்த ஒரு ரெசஷன்லயுமே அவங்க அந்த ஸ்டாக்கை விற்கவே இல்லை. ரெண்டு வேர்ல்டு வார் நடந்திருக்கு, 8 ரெசஷன் நடந்திருக்கு, 10 இன்சிடென்ட் நடந்திருக்கு, மேஜர் இன்சிடென்ட், வர்ஸ்ட் இன்சிடென்ட். அதையும் தாண்டி she was holding on to the stock. என்ன ஆயிருக்குன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகி ஸ்டாக் அப்ரிஷியேட் ஆகி அந்த கம்பெனி ப்ராஃபிட்டை கொடுத்து 3 ஸ்டாக்ஸ் has given a wealth of அவங்களோட சொத்து மதிப்பு 50 கோடி ரூபாய். US-ஓட டாலர் மதிப்பின்படி $7 மில்லியன், $70 லட்சம். அவ்வளோ பணத்தை அந்த ஸ்டாக் 70 வருஷத்துல மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்கு. சாதாரண பெண்மணி, பெரிய படிப்பு இல்லை, நிறைய சம்பாத்தியமும் இல்லை, அவங்களால ஒரு 50 கோடி ரூபாயை சேர்க்க முடியும்னாக்கா எல்லாராலையும் சேர்க்க முடியும் அது. இதுல என்ன, இந்த கிரேஸ் கிரானரோட ஸ்டோரியில இருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னாக்கா, வெல்த் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து சேர்க்கணும்னாக்கா நம்பர் 1 அதுக்கு ஒரு லாங் டேர்ம் தேவைப்படும். 20-25 வருஷம் மினிமம், குறைஞ்சபட்சம் அந்த டைம் ஆகுது நம்ம அதுக்கு கொடுக்கணும். தட் இஸ் நம்பர் 1 லெசன். நிறைய பேர் வந்து இந்த நிறைய எஸ்எம்எஸ் வருது, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது, 40% வட்டி கொடுக்குறேன், 50% வட்டி கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், நீங்கள் 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20 லட்சரூபா திரும்ப கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய ஸ்கேம், நிறைய ஃபேக், இது மாதிரியான எஸ்எம்எஸ்லாம் வருது, அதில் ஏமாந்து பணத்தை போடுறவங்க நிறைய, ஸ்கீம்ஸ் வருது, சிட் ஃபண்ட்ஸ் வருது, நிறைய வட்டி கொடுக்குறேன்னு ஆசைப்பட்டு போயிட்டு அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட காசை விடுறாங்க.
அப்படி விடாம இத மாதிரியான ஒரு ஆர்கனைஸ்டு ரெகுலேஷன் இருக்கிற மாதிரி ஸ்கீம்ல லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட பணம் பெரிய லெவல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டையும் கொடுக்கும், உங்க வெல்த்தும் மல்டிப்ளை ஆகும். நம்பர் ஒன் லெசன் ஃப்ரம் கிரேஸ் கார்னர் இஸ் வெல்த் அக்யூமுலேஷன் வில் டேக் லாங் பீரியட் ஆஃப் டைம். ஒரு 20-25 வருஷத்துக்கு உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, இல்ல அதை மாசா மாசம் எவ்வளவு சேர்க்க முடியுமோ அதை சேருங்க. அப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னாக்க உங்க வெல்த் மல்டிப்ளை ஆகும். நம்பர் ஒன். நம்பர் டூ, நீங்க பணத்தை சேர்க்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பெரிய சம்பாத்தியம் தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா, என்னோட சேலரி 50-75,000 போகும்போது நான் சேமிக்க ஆரம்பிப்பேன், 75-1,00,000 போகும்போது மட்டும்தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதை ஆரம்பிப்பேன். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது 500 ரூபாயில இருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 500 ரூபாய், தட் இஸ் த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வயர்ட். ஒரு ஐசிஐசிஐ பேங்கோட ஸ்டாக்கோட விலை இன்னைக்கு 300 ரூபாய் மட்டும்தான். 1,000 ரூபாய் இருந்தாலே அந்த 3 ஸ்டாக்கை நீங்க வாங்க முடியும் உங்களால, ஒரு நல்ல ஒரு கம்பெனி அது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முக்கியமா எதுனா நீங்க ஒரு இடத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வெல்த் கிரியேஷனுக்கு. டேக் ஆக்ஷன், டேக் ஆக்ஷன், டேக் ஆக்ஷன். பெரிய பணம் தேவையில்லை, பெரிய படிப்பு தேவையில்லை. லாங் டேர்ம்ல கரெக்டான ப்ராடக்டை சூஸ் பண்ணி கரெக்டான கைடன்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது மிகப்பெரிய வெல்த் பொக்கிஷம் ட்ரெஷர் எடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு உங்ககிட்ட இருக்கு, உங்க கையிலேயே இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டோரி ஆஃப் கிரேஸ் கார்னர் முதல் ஸ்டோரி பார்த்தோம், முடிச்சோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் ஸ்டோரி. செகண்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இந்த கிரேஸ் கார்னருக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டான ஒரு பர்சன். அவர் கிரேஸ் கார்னர் இறந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2010. இந்த 2010 இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு கோஇன்சிடென்ஸ் ஹஸ் ஹேப்பன்ட். அதே வருஷத்துல இன்னொரு ஒரு பெரிய நிகழ்வு ஒன்று நடந்தது. என்னன்னாக்கா ரிச்சர்ட் ஃபஸ்கோன், யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சார்ந்த ஒரு பர்சன் தான் அவரு, மனிதர் அவரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஹி டிக்ளேர்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் பேங்க்ரப்ட். அவர் வந்து மஞ்சள் நோட்டீஸ்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு காசுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன், பேங்க் ட்ரப்சி டிக்ளரேஷன் அவர் கொடுத்துட்டாரு. இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குன்னு நீங்க கேட்கலாம், ஒரு பர்சன் பேங்க் ரெப்ட் ஆகுறது பரவாயில்லையே. ஆனா பேங்க் ரெப்டான பர்சன் அவர் ஒரு சாதாரணமான ஆள் இல்லை. அவர் அவர் வந்து இந்த உலகத்துல ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட கம்பெனி இருக்கு, மோர் தென் 10 லேக்ஸ் கம்பெனி. அதுல ஃபார்ச்சூன் 500 சொல்லக்கூடிய மிக சிறந்த இருக்கிறதுலயே பெஸ்ட் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லக்கூடிய 500 கம்பெனியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த கம்பெனியில ஒரு கம்பெனி தான் மெரில் லிஞ்ச்னு சொல்லக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோட சேர்மேன் தான் இந்த ரிச்சர்ட் பஸ்கோன் சொல்லக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு நீங்க ஒரு சேர்மேன் லெவல்ல நீங்க இருக்கணும் அப்படின்னாக்கா அவர் வந்து எங்க படிச்சிருக்காருனாக்கா MIT ஸ்டான்ஃபோர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருந்தாரு. அவ்வளவு சுலபமா அந்த ஒரு டாப் பொசிஷனுக்கு உங்களால போக முடியாது, அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸ் ரெண்டுமே இருக்கணும். அந்த துறையில வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், அந்த துறையில நீங்க வந்து வல்லுநராகவும் இருக்கணும், அந்த எக்ஸ்பர்டைஸும் இருக்கணும். ஸோ அவர் ஒரு ஃபினான்சியல் பர்சன், 25 வருஷத்துக்கு மேல அவருக்கு அந்த எக்ஸ்பர்டைஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே இருந்திருக்கு. ரொம்ப முக்கியமா அவரை பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஏர்னிங் இன்னைக்கு சாதாரணமா ஒரு ஐசிஐசிஐ பேங்கோ இல்ல HDFC பேங்கோ, ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி போது ஒரு கம்பாரிசன் நேச்சுரலா இந்தியன்ல வந்து இந்தியன் கம்பெனியோட கம்பாரிசன் பாத்தீங்கன்னா ஒரு HDFC இல்ல ஐசிஐசிஐன்னு சொல்லலாம். அவங்களோட MD & CEO எவ்வளவு வருமானம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7-10 கோடி ரூபாய் இருக்கும் அவங்களுக்கு. 7 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க. அவருக்கு US பார்க்கும்போது மினிமம் 3 டைம்ஸ் அதிகமான ஒரு சேலரி இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 25 கோடி ரூபாய் அவரோட வருமானம், ஒரு வருஷத்துக்கு 25 கோடி ரூபாய் வருமானம். அவரோட மொத்த நெட்வொர்த்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 200 கோடி மினிமம் அவர் சொத்து சேர்த்து வச்சிருப்பார், 200 crores. அவ்வளோ காசை சேர்த்து வச்சவர்
பிஸ்னஸ் பண்ணாம பிஸ்னஸ்ல லாஸ் இல்ல அவருக்கு, இருந்தாலும் அவர் பேங்க் கரப்ட் ஆயிட்டாரு. உங்களுக்கு தெரியணுமா எந்த ரீசன்னால அவர் பேங்க் கரப்ட் ஆனாருன்னு? சாட் பாக்ஸ்ல ஐ வாண்ட் டு நோ அப்படின்னு ஒரு சாட்ல ஒரு டைப் பண்ணுங்க. நீங்க டைப் இன் சாட் பாக்ஸ் ஐ வாண்ட் டு நோ, அப்ப ஷேர் பண்றேன். ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான ஒரு லெசன். அவ்வளவு பெரிய ஒரு மனிதர் ஏதோ ஒரு விஷயத்தினால அவர் பேங்க் கரப்ட் ஆயிட்டாருன்னா அதை நம்ம செய்யக்கூடாது, கரெக்டா? அதுதான் நமக்கான பாடம். ஸோ இந்த பாடத்தை நம்ம கத்துக்கலாம். என்ன செய்யணும்ன்றத கிரேஸ் காலர் கிட்ட கத்துக்கிட்டோம், என்ன செய்ய கூடாதுன்றத ரிச்சர்ட் பாஸ்கோன் அவரோட கதையில இருந்து நம்ம கத்துக்கலாம். குயிக் டைப், 30 seconds டைப் பண்ணுங்க. ரிச்சர்ட் ஃபஸ்கோன் அவரு என்ன தவறு பண்ணாருனாக்கா, அவரோட வாழ்க்கையில அவ்வளவு பெரிய ஒரு கம்பெனியோட சேர்பர்சன் தான் இருந்தாலுமே, 2008 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெரிய ஃபினான்சியல் ரெசஷன் வந்தது 2008. அந்த டைம்ல என்ன ஆச்சுனாக்கா, ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி ரியல் எஸ்டேட்டும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சுது. அன்பிரசிடென்டட், யாருமே அதை எதிர்பார்க்கல. 50% வீழ்ச்சி, அது 50% லாஸ், இமீடியட் மார்க் டு மார்க்கெட் லாஸ் சொல்லுவாங்க டெக்னிக்கல் டேர்ம்ல. 1 crore வேல்யூ இருந்த வீடெல்லாம் 50 lakh வந்துருச்சு அந்த 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 அன்னைக்கு. அதுக்கப்புறமா திரும்ப அந்த 50 lakh இந்த வீடு 1.5 crore 2 crore அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் மேல போயிடுச்சு வேல்யூவேஷன். ஆனா அந்த ஒரு சரிவை சந்திச்சு திரும்ப மேல போச்சு. இந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த ரிச்சர்ட் ஃபஸ்கோன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர் அவர் ஒரு வீடு வாங்கி வச்சிருந்தார் அமெரிக்காவில். அந்த வீடு வந்து ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு தெரியுங்களா? அது 20,000 square feet. ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஆவரேஜ் ஸ்கொயர் ஃபீட் நம்ம வசிக்கிற வீடு பாத்தீங்கன்னாக்கா 2,000 square feet would be the average square feet. பட் இந்த ரிச்சர்ட் ஃபஸ்கோனோட வீடு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி 10 மடங்கு அதிகம். இட் வாஸ் 20,000 square feet. அதுக்கு அவர் வந்து மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு இஎம்ஐ மார்கேஜ் இஎம்ஐ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $66,000. ஒரு மிக ஒரு 9 lakh rupees கிட்ட அவர் வந்து இஎம்ஐயா மட்டுமே கட்டிட்டு இருந்தார் அவர். என்ன ஆச்சுனாக்கா, அவருக்கு இந்த ஒரு ஃபினான்சியல் கிரைசிஸ்க்கு அப்புறமா அவரோட வீடும் ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருச்சு வேல்யூவேஷன்ல. அதுக்கப்புறமா அந்த அவரோட இஎம்ஐ அவரால் பே பண்ண முடியல. அவர் 2008 என்ன பண்ணிட்டாரு, பர்சனல் இன்ட்ரெஸ்டுக்காக அவர் வேலையையும் அவராகவே விட்டுட்டாரு. ஸோ அவர் வேலையை விட்டுட்டாரு, அவர் இஎம்ஐயை பே பண்ணணும், அவரு வீடும் என்ன ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய வேல்யூவேஷன் நோஸ் டைவ் ஆயிடுச்சு. இந்த 3 விஷயமும் ஒன்னா நடந்ததுனால அவரால் அந்த மார்கேஜை கட்ட முடியல. அவர்கிட்ட இருந்த சேமிப்பு எல்லாமே அவர் வந்து 1.5 years வரைக்கும் அவர் வந்து இஎம்ஐயா கட்டிட்டு வந்திருக்காரு. 2008 2009 2010 ஒரு 18 months அவர் கட்டிட்டே வந்தார் அவரு. அதுக்கப்புறம் 2010 அவரால் கட்ட முடியல. அவங்க மனைவி வந்து அவங்க வீட்டில் இருந்த எல்லா ஃபர்னிச்சர்ஸ் ஆன்டிக்ஸ் ஆர்ட் கேட்ஜெட்ஸ் டிவி சோஃபா எல்லாத்தையுமே விற்றுட்டாங்க. விற்கிறதுக்கு வீடை தவிர்த்து எதுவுமே இல்லை. அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஹி டிக்ளேர்ட் ஹிம்செல்ஃப் அஸ் பேங்க்ரப்ட்ஸ். ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஒரு சேடு ஸ்டேட் ஆஃப் அஃபேர், ரொம்ப ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயம் அது. என்ன, 200 crore rupees சொத்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒண்ணுமே இல்லாம ரோட்ல நிக்கிறாருன்னாக்கா ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். இதுல இருந்து என்ன லெசன் நம்ம எடுத்துட்டு போகணும்னாக்கா, யார் ஒருத்தருமே வெல்த் அப்படின்னாக்கா வெல்த்தோட ஃபவுண்டேஷன் வந்து டைவர்சிபிகேஷன். நம்ம பாக்குறோம், நம்ம சில பேர் என்ன பண்றாங்கனாக்கா ரியல் எஸ்டேட் அப்படின்ற ஒரே ஒரு சொத்துல எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருக்க எல்லா காசையும் எடுத்துட்டு போய் ரியல் எஸ்டேட்ல போடுறாங்க. ரொம்ப ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. அந்த அணுகுமுறை தவறான அணுகுமுறை.
எனக்கு நல்லா ஸ்டாக் மார்க்கெட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காசையும் எடுத்துட்டு போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட்லயே போடுறது, அதுவும் தவறான அணுகுமுறை. கோல்டு தான் இருக்கிறதுலே சேஃப், எல்லா காசையும் எடுத்துட்டு போயிட்டு கோல்டுல போடுறது தவறான அணுகுமுறை. எனக்கு சேஃப்டி மட்டும்தான் முக்கியம், எல்லா காசையும் எடுத்துட்டு போயிட்டு எஃப்டில போடுறது தவறான அணுகுமுறை. ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு, மாடல் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு. மாடல் போர்ட்ஃபோலியோ அப்படின்னாக்க அதுல என்ன சொல்றாங்கன்னாக்க, எல்லா அசெட் கிளாஸ்லயும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாலே நாலு அசெட் கிளாஸ் தான். ஃபிக்ஸட் அசட்னு ஃபிக்ஸட் இன்கம்னு சொல்லக்கூடிய எஃப்டி மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் நம்பர் ஒன், கோல்டு நம்பர் டூ, ஈக்விட்டிஸ் ஃபினான்சியல் அசட்ஸ் மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம் நம்பர் த்ரீ, நாலு ரியல் எஸ்டேட். இது நாலு தான் அசட் கிளாஸ். இந்த நாலுத்துலேயுமே நம்ம வந்து பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். மாடல் போர்ட்ஃபோலியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பர்சனுக்கு 40% தாங்க ரியல் எஸ்டேட், அதுக்கு மேல அவர் ரியல் எஸ்டேட்ல என்டையர் வெல்த் நெட்ஒர்க் சொத்துல 40% மட்டும்தான் ரியல் எஸ்டேட் இருக்கணும். 50% அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வச்சிருக்கலாம், 10% கோல்டு, 10% எஃப்டி. இது இதுதான் மாடல் போர்ட்ஃபோலியோ. இது நம்ம ஆல்டர் பண்ணி பண்ணும்போது நமக்கு நிறைய ரிஸ்க் இன்வால்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடுது, ரிஸ்க் எலமெண்ட் ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ நம்ம முதல் லெசன் ரிச்சர்ட் ஃபஸ்கோன்ல பார்த்தீங்கன்னாக்கா அவரு எல்லா சொத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரே பேஸ்கெட்ல போட்டாரு. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன்டூ ஒன் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. ஒரே கூடையில எல்லா முட்டைகளையும் போட்டாக்கா அந்த கூடையை நீங்க ஆட்டும் போது என்ன ஆகும்னா எல்லா முட்டையும் உடைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்களே கிரியேட் பண்றீங்க, தவறான அணுகுமுறை. நம்பர் டூ, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பண்றதா இருந்தாலும் முதல்ல நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, உங்களுக்கு பணம் வேணும்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்துட்டு மெச்சூரிட்டி அமௌண்ட்டோ கேஷோ உங்களால் எடுக்க முடியுமா? இன்னைய சூழ்நிலையை எடுத்துக்கோங்க, உங்ககிட்ட வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு நிலம் இருக்கு, ஒர்த்து நிலம் இருக்குன்னா நீங்கள் விற்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களால் விற்க முடியுமா? அந்த நிலத்தை ஈஸியாக சுலபமாக விற்க முடியுமா? நம்பர் ஒன், இன்னைக்கு பையர்ஸ் வாங்கறதுக்கு பையர்ஸே கிடையாது. நம்பர் டூ, அப்படியே உங்களுக்கு பையர்ஸ் கிடைத்தாலும் அவங்க அந்த நிலத்தோட இன்ஹெரண்ட் வேல்யூல பாதி விலைக்கு மட்டும்தான் வாங்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. 1 கோடி ரூபாய் அந்த ஒரு ரியல் எஸ்டேட் விலைன்னா அதுல 50 லட்சம் ரூபாய் மட்டும்தான் அவங்களால வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ ரியல் எஸ்டேட்ல அந்த லிக்விடிட்டி ஒரு பெரிய ஒரு பிரச்சனைங்க. ஸோ அதனாலதான் உங்க போர்ட்ஃபோலியோல 40% மேல ரியல் எஸ்டேட்டை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். 40% ரியல் எஸ்டேட், 40%-50% ஃபினான்சியல் அசெட், 10% கோல்டு, 10% எஃப்டி. இந்த வெபினார் முடிஞ்ச உடனே நீங்க பண்ண வேண்டிய மொத வேலை, உங்களுக்கான சொத்து எவ்வளவு மதிப்பு இருக்கு, எந்தெந்த இடத்துல எவ்வளவு சொத்து இருக்கு, அதோட பர்சன்டேஜ் ப்ரொபோர்ஷன் என்ன அப்படின்றத செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணிட்டு எந்த ப்ரொபோர்ஷன்ல இருக்கு, எது அதிகமா இருக்கு, எது கம்மியா இருக்குன்னு பாருங்க. எது கம்மியா இருக்கோ அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கான அடுத்த ஸ்டெப் எதுன்னு எடுத்து வைங்க. ஸோ இதுதான் ரெண்டு முக்கியமான லெசன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் ஃப்ரம் ரிச்சர்ட் ஃபஸ்கோட் இவரோட வாழ்க்கையில இருந்து. டைவர்சிஃபை, லிக்விடிட்டி. ஓகே, ஸோ ரெண்டு லெசன் பார்த்துட்டோம். இப்ப நம்ம இப்போ வந்து வீல் கோ டு த தேர்ட் ஷார்ட் ஸ்டோரி. இப்போ ரெண்டு பேரை நம்ம வந்து யூஎஸ்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேரை பார்த்தோம். மூணாவதா வரக்கூடியவர் வந்து ஒரு நமக்கு எல்லாம் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம், இஸ் அன் இந்தியன். அதுவும் இஸ் ஃபாண்ட்லி கால்ட் அஸ் லெஜெண்டரி இன்வெஸ்டர், வாரன் பஃபேட் இருக்காரு இல்லையா, அவரை போல இந்தியன் வாரன் பஃபேட்னு சொல்லக்கூடிய ஒரு லெஜெண்டரி இன்வெஸ்டர். அவர் பேர் ஈஸியா கெஸ் பண்ணக்கூடிய ஒரு நேம், ஸ்டாக் ட்ரேடிங்ன்றதுனால சொல்றேன் நான், ராகேஷ் ஜின்ஜின்வாலா, லெஜெண்டரி இன்வெஸ்டர். இப்ப அவரை பத்தி நான் பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்கிரீனை ஷேர் பண்றேன், அது எனக்கு நீங்களா
பார்க்க முடியுதா இல்லையான்னு ஒரு கன்சர்ன். அதுக்கப்புறம் ராகேஷ் ஜுன்வாலா ஸ்டோரிய பத்தி ரெண்டுத்தைய பார்த்தோம், கிரேஸ் கார்டர், ரிச்சர்ட் ஃபஸ்கோட் பார்த்தோம், மூணாவது ராகேஷ் ஜுன்வாலா. நிறைய டேக்அவேஸ் இருக்கு, ஒரே நிமிஷம். ஐ ஜஸ்ட் கம் people can see your screen. Click stop. You can tell you that? Yeah. A bit off it. Okay. So, okay, bye. Not coming. Okay. So, we will get into the third story. Third story on the ஹலோ எஸ் ஸோ இப்போ தேர்ட் ஸ்டோரி இவர் யார் அப்படின்னாக்கா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. இவரோட சொத்து மதிப்பு இன்றைய தேர்தல பார்த்தீங்கன்னாக்கா 20,000 crore இவரோட சொத்து மதிப்பு. ஸோ 20,000 crore இவர் எப்படி சேர்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து 5,000 ரூபாய் அப்படின்ற ஒரு குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாயில இருந்து தான் அவரோட ஸ்டாக் ட்ரேடிங் அப்படின்றத வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணார் அவரு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட சொத்து மதிப்பு 29 February பார்த்தீங்கன்னா இட் வுட் பி க்ளோஸ் டு 20,000 crore. 20,000 crore அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காசை அவர் வந்து வெல்த்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கார். எப்படி அவர் அதை கிரியேட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர் யூ கைஸ் ஏபிள் டு ஹியர் மீ ப்ராப்பர்லி? கேன் யூ ஏபிள் டு சீ? கேன் யூ ஏபிள் டு லிசன் டு மீ? Guys, can you able to listen to me? Hello, hello, check. Okay, got it. Right. இவர் வந்து he started his career from 5,000 rupees. 5,000 ரூபாயில் அவர் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து 20,000 crore வரைக்கும் அவர் வந்து சம்பாரிச்சு வச்சுட்டார். அவர் 20,000 crore இதை சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் யூ நீட் டு டூ. ஸ்கில் வேணும், எக்ஸ்பர்டைஸ் வேணும், டூல்ஸ் வேணும், அதை பற்றின தெரிஞ்சிருக்கணும். அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இவர்கிட்ட எவ்ரி ஒன் ஹாவ் டு டேக் ஹோம் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா டேக்கிங் ஆக்ஷன். அவர் வந்து 16 வயசுலயே வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கை ஆரம்பிச்சிட்டார். 16 அவருக்கு 16 வயசு இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டார்.
அவர் வெயிட் பண்ணவே இல்லை. இல்லை நான் 18 வயசு ஆகணும், எனக்கு 1 லட்ச ரூபாய் காசு வேணும், அந்த 1 லட்ச ரூபாய் காசு வந்தால் மட்டும்தான் நான் என்னோட ஸ்டாக் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன், அது மாதிரியான ஒரு கண்டிஷன் எதுவுமே இல்லை. அவர்கிட்ட என்ன காசு இருந்ததோ அந்த காசை போட்டு அவர் இஸ் ஸ்டார்டட் ட்ரேடிங் இன் த ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் டுடே ஹீ இஸ் ஒர்த் 20,000 crore. இந்தியாவில் அதிகப்படியான ஒரு வெல்த்தை ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக மட்டுமே கிரியேட் பண்ணவர் பார்த்தீங்கன்னா சார் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. இன்னைக்கு நிறைய பேர் வந்து நிறைய செமினார், என்னோட செமினாரை நிறைய பேர் அட்டன் பண்றாங்க, ஒர்க் ஷாப் நிறைய பேர் அட்டன் பண்றாங்க. தே கம் பேக் ஒர்க் ஷாப் ஆஃப்டர் ஒர்க் ஷாப், அடுத்த வெபினாருக்கும் வருவாங்க, அதுக்கு அடுத்த வெபினாருக்கும் வருவாங்க. என்ன நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்களீங்க, எவ்வளவு உங்களோட போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டாக்கா, சார் நான் ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டே பண்ணலன்னுவாங்க. என்ன ரீசன் கேட்டாக்கா, அவங்க சொல்ற ரீசன் வந்து சர்ப்ளஸ் இல்லை, எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு என்கிட்ட சேமிப்பு இல்லை. இதுதான் ப்ரிடாமினா சொல்லக்கூடிய ஒரு சேலஞ்ச், என்கிட்ட சேமிப்பு இல்லை. இன்னைக்கு நான் கேட்கிறேன், ஒரு சினிமாக்கு போகணும் அப்படின்னாக்கா ஒரு ஃபேமிலியோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், டிக்கெட் மட்டுமே 200 ரூபாய், 150 ரூபா ஒரு பர்சனுக்கு. அங்கே வாங்கக்கூடிய ஸ்நாக்ஸ், பார்க்கிங்கு கொடுக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணும்போது 1000 ரூபாய் ஒரு மினிமம் எக்ஸ்பென்சஸ் சினிமாக்கு போகும்போது. அந்த 1000 ரூபாய் இருந்தீங்கன்னாக்கா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிலையோ இல்லை ஐசிஐசிஐ பேங்க் மாதிரி ஒரு 3 ஸ்டாக்கோ ரொம்ப சுலபமாக உங்களால் உட்காந்த இடத்துலேருந்தே வாங்க முடியும். ஆனால் நீங்கள் அதை வாங்க மாட்டேன்றீங்க, ஆக்ஷன் எடுக்காமல் என்ன பண்ணுறீங்க, சேமிப்பு இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும் நம்மளால வெல்த் கிரியேஷன் பண்ணவே முடியாது. பீப்புள் ஹாவ் டு டேக் ஆக்ஷன் பிகாஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா 4 விதமான அசெட் கிளாஸ் மட்டும்தான் இருக்கு, 4 விதமான அசெட் கிளாஸ். நம்பர் 1 பிக்சட் டெபாசிட், நம்பர் 2 கோல்ட், நம்பர் 3 ஃபினான்சியல் அசெட்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட், நம்பர் 4 ரியல் எஸ்டேட். இது 4 தான் மொத்தமாவே அசெட் கிளாஸ். இதுல எந்தெந்த அசெட் கிளாஸ்ல என்னென்ன ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1 ஃபிக்ஸட் டெபாசிட். இன்னைய டேட்ல ஃபிக்ஸட் டெபாசிட் பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய வட்டி இன்ட்ரெஸ்ட் 6.5 to 7%, அவ்வளவுதான். கோல்ட், நீங்க லாஸ்ட் 10 இயர் ரிட்டர்ன் கோல்டு எடுத்து பாருங்க, அது கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் அகைன் 8%. 8% மேல கோல்டு என்னைக்குமே ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது இல்லை. நீங்க 5 or 10 இயர், 2012 to 2019 வரைக்கும் கோல்டு ஹஸ் கிவன் 0 ரிட்டர்ன். பட் லாஸ்ட் 1 இயர்ல எக்கனாமிக் கிரைசிஸ்ல கோல்டு பிரைஸ் கடகடகடகடன்னு மேலே ஏறி போயிடுச்சு. ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் கோல்டு 10% உங்களோட போர்ட்ஃபோலியோல கண்டிப்பாக வச்சிருக்கணும் நீங்க. இட் இஸ் ஆல்சோ ஒன் அசெட் பட் நாட் மோர் தன் 10th, மேக்ஸிமம் 20%, அதுக்கு மேலே நிச்சயமாக வைக்கக்கூடாது. 3வது ஃபினான்சியல் அசெட். இந்த ஃபினான்ஷியல் அசெட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட் 12 to 14% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியது எவ்ரி 5 இயர்ஸ். இதில் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ் டேட்டா எடுத்து பாருங்க, nobody has lost his money by investing in stock market. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லும்போது அதில் ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி, அதில் பணத்தை விட்டவங்க தான் அதிகம். யாரெல்லாம் பணத்தை விடுறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பணத்தை விட்டவங்க வந்து ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட பணத்தை எல்லாம் விட்டுடுறாங்க. ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா ஈக்விட்டி மார்க்கெட் இட் இஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் யூ. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் காசு சம்பாதிக்க முடியாது ஷார்ட் டேர்மில். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது இட் ஷுட் பி 3 years and above, 3 வருஷம் மினிமம். உங்கள் பணம் வந்து 3 வருஷம் உங்களுக்கு உபயோகம் இல்லாத பணம், அன்யூட்டிலைஸ்டு மணி. அந்த மணியை நீங்கள் ஈக்விட்டியில் போடும்போது உங்களுக்கு 12 to 14% ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஈவன் ரியல் எஸ்டேட்டில் 2008 to 2019 இருக்கும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு 3% மட்டும்தான் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்டை கொடுக்கக்கூடிய ஃபினான்ஷியல் அசெட்டில் நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். அட்லீஸ்ட் 40% ஆஃப் யுவர் நெட்ஒர்க், உங்களோட சொத்து மதிப்பில் 40% 50% கண்டிப்பாக இதில் தான் இருக்கணும்.
மிச்ச 40% ரியல் எஸ்டேட் கோல்ட், 10% ஒரு 5% ஃபிக்ஸட் டெபாசிட், எமர்ஜென்சி கேஷ்காக 5, மிச்சம் 50% ஃபினான்ஷியல் அசெட். இதை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களால அந்த ஒரு டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ரிட்டர்ன்ஸ் சொல்லக்கூடிய அதிகப்படியான லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவற விட்டுருவீங்க நீங்க. இதுல வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும்னா ஒரு சில யுக்திகள் இருக்கு, ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் ரிட்டர்ன்ஸ் உங்களால பார்க்க முடியும். ரொம்ப உண்மையா இருக்கு. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஸ்கில்டு கேம், ஹை ஸ்கில்டு கேம். அது இந்த கேம்ல நீங்க வின் பண்ணணும்னா எய்தர் உங்களுக்கு அந்த எக்ஸ்பர்டைஸ், காம்பிட்டன்சி, ஸ்கில் இருக்கணும், இல்லைனாக்கா உங்களோட வெல்த் கன்சல்டன்ட்டுக்கு, ஏன்னா அவர் தானே உங்களுக்கு அந்த அட்வைசரியை கொடுக்குறாரு, அவருக்கு அந்த ஸ்கில் இருக்கணும், அந்த ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும். எப்படி நீங்க ஒரு ஸ்டாக்கை நீங்க செலக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக்கை இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸ்டாக் செலெக்ஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல முதல் ரூல் பார்த்துட்டோம், ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் அ லாங்கர் பீரியட், மினிமம் 3 and above 3 years and above. ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல், எப்படி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுவீங்க, அந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நம்பர் 1, குவாலிட்டி ஆஃப் த கம்பெனி. ஒரு பென் அண்ட் பேப்பர் இருந்ததுனாக்கா பிளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த வெபினார் இது. நம்பர் 1, குவாலிட்டி ஆஃப் த ஸ்டாக். ஒரு ஸ்டாக் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபேவரட் ஸ்டாக் HDFC பேங்க். அந்த ஸ்டாக்கோட குவாலிட்டி அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் அதை நீங்க ஆராயணும், அப்சர்வ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். நம்பர் 1, அதை யார் நடத்துறாங்க, மேனேஜ்மெண்ட் யாரு, அவங்களோட ப்ராடக்ட் என்ன, அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் காம்படிஷன்ல, அந்த காம்படிட்டிவ்னஸ்ல அவங்க எந்த அளவுக்கு அவங்க டாமினண்டா இருக்காங்க, டெமோக்ரஸி, எந்த டெமோகிராபிக், எங்க எல்லாம் அவங்க வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க ப்ராடக்ட் வந்து இன்னோவேட்டிவான ஒரு ப்ராடக்ட். HDFC பேங்க் மட்டும் இல்ல, பிரிட்டானியா FMCG கம்பெனி எடுத்துங்க, மாருதி சுசுகி ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி எடுத்துங்க, ரிலையன்ஸ் மாதிரியான எனர்ஜி கம்பெனி எடுத்துங்க. குவாலிட்டி ஆஃப் த கம்பெனி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களால அதை வந்து அனலைஸ் பண்ண முடியலன்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. என்னென்ன விஷயம் அதுல நீங்க முக்கியமா பார்க்கணும் அப்படின்னாக்க, எந்த மேனேஜ்மெண்ட் அதை நடத்துறாங்க, அவரோட லீடர் யாரு, ஏன்னா அவரை பொறுத்து தான் அந்த கம்பெனியை நடத்தக்கூடிய ஒரு அணுகுமுறை இருக்கும். எந்த அளவுக்கு அது காம்படிஷன்ல பெஸ்டா இருக்கு, எந்த அளவுக்கு அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு, எவ்வளவு டெமோகிராபிக்ஸ் இருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கு, கன்சியூமர்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இன்னோவேட்டிவா இருக்கு, இதெல்லாம் வந்து குவாலிட்டி ஆஃப் த கம்பெனி. நம்பர் 1. நம்பர் 2, ஃபினான்சியல் ஆஃப் த கம்பெனி. குவாலிட்டி நல்லா இருந்தா கூட அந்த கம்பெனி நிறைய டேர்ன் ஓவர் பண்ணல அப்படின்னாக்கா ஷுட் நாட் பி டச்சிங் தட் ஸ்டாக். எந்த அளவுக்கு அந்த கம்பெனி டேர்ன் ஓவர் பண்ணுது, எந்த அளவுக்கு அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் இருக்கு, எந்த அளவுக்கு டேர்ன் ஓவரும் ப்ராஃபிட்டும் குவார்டர் ஆன் குவார்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி டேர்ன் ஓவர் என்ன, இன்னைக்கு டேர்ன் ஓவர் என்ன, எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குவார்டர் ஆன் குவார்டர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, முக்கியமா அந்த கம்பெனிக்கு டெட் கடன் எவ்வளவு இருக்கு, பேங்க்ல எவ்வளவு கடன் வச்சிருக்காங்க, பாண்ட்ல எவ்வளவு கடன் வச்சிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பே பண்ணிருக்காங்க, அவங்க எடுக்கிற ப்ராஃபிட்டுக்கும் அவங்க வச்சிருக்க கடனுக்கும் பேலன்ஸ் இருக்கா, இல்ல கடன் ஜாஸ்தியா இருக்கா, இல்ல கடன் கம்மியா ப்ராஃபிட் அதிகமா இருக்கா, இது எல்லாத்தையும் ஃபினான்சியல்ஸ் சொல்லக்கூடிய இதை நீங்க தரவா அனலைஸ் பண்ணணும். நம்பர் 2. நம்பர் 1, குவாலிட்டி ஆஃப் த கம்பெனி. நம்பர் 2, ஃபினான்சியல் ஆஃப் த கம்பெனி. நம்பர் 3, வேல்யூவேஷன்ஸ். ஒரு ஸ்டாக் அப்படின்னாக்க அந்த ஸ்டாக்லயே ஒரு பிரைஸ் இருக்கு, அந்த பிரைஸ் பாத்தீங்கன்னாக்க அதுக்கு நிறைய ரேஷியோஸ் இருக்கு, பிரைஸ் ஈக்விட்டி ரேஷியோன்னு இருக்கு, பிரைஸ் டு புக் வேல்யூன்னு ஒரு சில ரேஷியோஸ் இருக்கு. அந்த ரேஷியோஸ் எல்லாம் செக் பண்ணி நீங்க அந்த கம்பெனி பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டுக்கும் இப்ப இருக்கக்கூடிய பிரைஸுக்கும் பேலன்ஸ் இருக்கா. ஏன்னா சில ஸ்டாக் பாத்தீங்கன்னாக்க ப்ராஃபிட் கம்மியா இருக்கும், அதோட ப்ரீமியம் பிரைஸ் ரொம்ப அதிகமான இருக்கும், எப்பவுமே அதிகப்படியான ஒரு விலையை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது இட் இஸ் நாட் அ நைஸ் திங் அட் ஆல். அட்லீஸ்ட் நம்ம வாங்கும் போது நான் இந்த பிரைஸ் அதிகமா இருக்கு, அதிகமா வாங்குறேன்ற ஒரு அவேர்னஸ் ஆகுது இருக்கணும். ஸோ 3 விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். குவாலிட்டி ஆஃப் த கம்பெனி, ஃபினான்சியல் ஆஃப் த கம்பெனி,
valuations of the company. I completely understand. In nalla theriyum inga participants ah irukkira neenga unga profession ella different. Neenga oru IT professional ah irukkalam illa oru trader ah irukkalam illa oru businessman ah irukkalam. So ungalaala indha vishayangal ellame aaraya mudiyadhu, alasa mudiyadhu, analyze panna mudiyadhu. At least உங்களோட வெல்த் கன்சல்டன்ட்டோ இல்லை உங்க ட்ரேடரோ இல்லை உங்களுக்கு வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி கொடுக்கக்கூடியவர்கிட்டையும் நீங்க இந்த கேள்வியை கேளுங்க, உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையிங் ஆன்சர் அவர் கொடுக்குறாரான்னு பாருங்க. ஏன்னா கேள்வி கேட்கறது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க கேள்வியே கேட்காம அவர் கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கனாக்கா யூ ஆர் மேக்கிங் அ பிக்கஸ்ட் மிஸ்டேக் இன் யுவர் லைஃப் வித் ஸ்டாக் மார்க்கெட். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 10% பேர் மட்டும்தான் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஸ்கில்ஸ் திறமை இருக்கிற ட்ரேடர்ஸ் அட்வைசர்ஸ். 10% மிச்சம் 90% பேர் இந்த அனாலிசிஸ் பண்ணாம பக்கத்துல இருக்க ட்ரேடர் என்ன கால் எடுக்கிறாங்களோ அதை எடுத்துட்டு டிவி நியூஸ்ல வர நியூஸை பார்த்துட்டு அவங்களா ஓன் அனாலிசிஸ் பண்ணாம ஒரு ரெக்கமெண்டேஷனை அங்க வர ரெக்கமெண்டேஷனை உங்களுக்கு அப்படியே ஃபார்வர்டு பண்றாங்கனாக்கா அது அவங்க தே ஆர் நாட் அ ரைட் அட்வைசர் ஃபார் யூ. இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்க உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வெல்த் அட்வைசர் இந்த அனலைசிஸ பண்ணி உங்களுக்கு அட்வைஸை கொடுக்குறாரான்னு செக் பண்ணுங்க. அவர்கிட்ட அந்த கேள்வியை கேளுங்க, சார் வேல்யூவேஷன் எப்படி சார் இருக்கு, என்னென்ன வேல்யூவேஷன் நீங்க கன்சிடர் பண்ணீங்க இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேளுங்க. இந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர்ஸ், ப்ராஃபிட், டெட்ஸ் எவ்வளவு இருக்கு கேளுங்க. இந்த குவஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க இன்டெலிஜென்ஸ் குவஸ்டின் கேட்கும் போது அவரோட காம்பிடன்சி ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி 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 இம்பார்ட்டன்ட் வென் இட் கம்ஸ் டு ஸ்டாக் மார்க்கெட். முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ண. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், பிகாஸ் நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை, நீங்க டிபெண்ட் பண்ற அந்த அட்வைசருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த அட்வைசருக்கு இது தெரியலனாக்கா அவர் மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. You choose better or informed advisor. ஒரு ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு அட்வைசரா நீங்க தேர்ந்தெடுத்துங்க. அடுத்தது ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னாக்கா 5 விஷயம் நீங்க கண்டிப்பா அதை பத்தின ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கணும். ப்ராசஸ் என்ன என்ன ப்ராசஸ் அப்படின்னாக்கா, 1, வாட் ஸ்டாக் டு பை. நம்ம அந்த 4 ரூல் பார்த்தோம். 3 ரூல் சொல்லி கொடுத்தா 4வது டெக்னிக்கல்ஸ். டெக்னிக்கல்ஸ் பத்தி நான் நிறைய டிஸ்கஸ் பண்ண விரும்பல. ஏன்னா அந்த ஸ்டாக் செலெக்ஷன்ல டெக்னிக்கல்ஸ் ஒன்லி 10% தான், மிச்ச 30% குவாலிட்டி, 30% ஃபினான்சியல், 30% வேல்யூவேஷன். ஸோ 90% அனலைஸ் பண்ணா போதும். அதனால டெக்னிக்கல்ஸ்ல நான் பெருசா உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல நான். ஸோ வாட் டு பை, அதுக்கான ப்ராசஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். செகண்ட், ஹவு மச் டு பை. இப்போ ஒரு ஸ்டாக் நல்லா இருக்கு அப்படின்னாக்கா உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னா என்டையர் 10 லாக்ஸ்க்குமே ஒரே ஸ்டாக் நம்ம வாங்கிடலாமா? அப்படி அதை பண்ணக்கூடாது. டைவர்சிபிகேஷன் அகெயின் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் வெல்த் கிரியேஷன். அது நெட்வொர்த்துக்கு மட்டும் இல்லை, ரிச்சர்ட் ஃபஸ்கோனோட ஸ்டோரி ஸ்டாக் மார்க்கெட்லயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னாக்கா டிஃபரெண்ட் கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணணும். டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரி, நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. FMCG ஒரு கேட்டகரி, ஆட்டோமொபைல் ஒரு கேட்டகரி, IT ஒரு கேட்டகரி, ஃபார்மா ஒரு கேட்டகரி, FMCG, எனர்ஜி, அக்ரிகல்ச்சர், இத மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. எல்லா கேட்டகரிஸ்லயும் நம்ம ஸ்பிளிட் பண்ணி டைவர்சிஃபை பண்ணி ஸ்டாக் பிக் பண்ணணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்க ஒரே இண்டஸ்ட்ரியில நீங்க வந்து உங்க ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த இண்டஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் 2008 பாத்தீங்கன்னாக்கா 2006 2008 வரைக்கும் மிகப்பெரிய லெவல்ல பேசக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி எதுனாக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கண்ணா பின்னாடி நிறைய பேர் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ல ஏகப்பட்ட பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு 12 வருஷம் ஆகுது. 12 வருஷம் கழிச்சியும் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னை வரைக்குமே சில ஸ்டாக்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி கொடுக்கல. ஸோ எது ரொம்ப முக்கியமான விஷயம்னாக்க நம்ம அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும், அதே நேரத்துல ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். லாஸ் வந்தா கூட ஒரே ஒரு ஸ்டாக்ல லாஸ் வர மாதிரி டைவர்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்க வந்து
இந்த ஃபினான்ஷியல்ஸ பார்த்து வேல்யூவேஷன் பார்த்து குவாலிட்டிய பார்த்து இன்வெஸ்ட் பண்ணும்போது லாஸ் வரவே வராது, நம்பர் ஒன். நம்பர் டூ, அதையும் தாண்டி இத மாதிரியான ஒரு எக்கனாமிக் ஃபால் வரும்போது, கிரைசிஸ் வரும்போது, டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது லாஸ் எல்லாம் மினிமைஸா நம்மளுக்கு இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து 42,000 இருந்து 26,000 வரைக்கும் வந்துருச்சு, திரும்ப ஒரு 32,000 வரைக்கும் இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 46,000 26,000 சென்செக்ஸ் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னாக்கா 36% ஃபால், 36% ஃபால். அந்த ஃபால் வரும்போது உங்க போர்ட்ஃபோலியோவும் அந்த அளவுக்கு ஃபால் வரணும் இல்லையா? அப்போ என்னோட கிளைண்ட்ஸ் யாருக்குமே 20% மேல ஃபால் வரல, 10-20% மட்டும்தான் தே இன்கர்டு லாஸ், ஒன்லி 10-20%, ஜஸ்ட் 10-20%. ரெண்டு என்டையர் வேர்ல்டு உலகத்துல இருக்க எல்லாருக்குமே 40% ஃபால் வரும்போது என்னோட கிளைண்ட்ஸ் ஹேட் ஒன்லி வெரி வெரி லெஸ் ரிஸ்க் அண்ட் லாஸ். எதனாலனாக்கா இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்றதுனால ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ், டெட் ஃப்ரீ கம்பெனிஸ், diversified investments, what stock to buy, how much to buy, when to buy, when எப்போ ஒரு ஸ்டாக்கை வாங்கணுன்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. எல்லா டைம்லயும் எல்லா ஸ்டாக்கையும் நல்ல ஸ்டாக்னு சொல்லி வாங்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உங்க வெல்த் கன்சல்டன்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கான்னு யூ ஷுட் ஆஸ்க் திஸ் க்வெஸ்டின். இந்த கேள்வியை நீங்க கேளுங்க அவங்க கிட்ட. இஃப் யூ கெட் அ சாட்டிஸ்ஃபைங் ஆன்சர், யூ கேன் பை தோஸ் ஸ்டாக்ஸ். If you are not getting those answers, you should never buy those stocks. அவரை விட்டுட்டு, பிகாஸ் எய்தர் நீங்க அந்த ரிசர்ச் அனலைசிஸ் பண்ணணும், இல்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைசர் அதை பண்ணணும். ரெண்டு பேருமே அதை பண்ணலைன்னாக்கா the probability of you making loss is very high. இப்போ எனக்கு என்னோட இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் ஒரு பர்சனல் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன், நான் ட்ரேட் ஸ்கூல் அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் ஸ்கூல். இப்போ நான் உங்களுக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணுறேன், நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்துட்டீங்கனாக்கா உங்களுக்கு நான் சொன்ன பேராமீட்டர்ஸில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி ஃப்ரீயாக ஐ வில் பி ஆஃபரிங் இட் டு யூ. இப்போ உங்கள் சேட் பாக்ஸில் அந்த லிங்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு யூ கேன் கெட் இன் டு மை ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப். ஒரு நிமிஷம், அந்த லிங்கை எடுத்துட்டு இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், சேட் பாக்ஸில் போடுறேன். அந்த லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி யூ கேன் ஜாயின் மை வாட்ஸ்அப் குரூப் சேட். ஓகே, இப்போ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, ஒரு வாட்ஸ்அப் குரூப் அனுப்பிச்சு, ஒரு வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், சாட் அட் வாட்ஸ்அப்னு ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூ கேன் ஜாயின் மை வாட்ஸ்அப் குரூப் இன் ஆர்டர் டு கெட் ஃப்ரீ ட்ரேட் ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி. ஐ வில் பி ப்ரொவைடிங் இட் டு யூ. ஐ ஹாவ் 18 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அரண்யா ஹஸ் ஆல்ரெடி மென்ஷன்ட் ஐ ஹவ் ஆத்தர்ட் அ புக், நூற்றுக்கணக்கான ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் மெனி கிளைண்ட்ஸ். I help clients to get increase their net worth and wealth. அவங்களோட financial dream goal எவ்வளோ சுலபமாக எவ்வளோ கம்ஃபர்டபுளாக சேர்க்க முடியுமோ அதற்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் யுவர் ஃபினான்ஷியல் கோல்ஸ், ஃபினான்ஷியல் ட்ரீம்ஸ் குயிக்லி, ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக கம்ஃபர்டபுளாக அச்சீவ் பண்ணணுன்னாக்கா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா அலைஸ் ப்ளூ இந்த கம்பெனியில் ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறேன், அந்த லிங்கை கட் பண்ணி ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் 500 rupees மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவாங்க, ஒன்லி 500 rupees சார்ஜ். அதுக்கு தவிர்த்து தேர் இஸ் நோ அதர் சார்ஜஸ். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவ் ஆயிடுச்சுனாக்கா வீ கேன் இன்டராக்ட் இன் வாட்ஸ்அப் அண்ட் ஐ கேன் ரெக்கமெண்ட் யூ சர்டன் ஸ்டாக்ஸ், சர்டன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஸோ தட் யூ கேன் இன்ஸ்டன்ட்லி. ஏன்னா வி ஆர் இன் காட் சென்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பாதி விலைக்கு 40% வரைக்கும் ஃபால் ஆகி இருக்கிற ஒரு டைம்ஸ்ல இருக்கும். இந்த டைம்ல நீங்க அந்த ஸ்டாக் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட வேல்யூவேஷன் ப்ராஃபிட்ஸ்
பல மடங்கு அதிகமாக கூடிய அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூ கேன் ஈஸிலி எல்லாமே ஆன்லைன்லயே கன்வீனியண்டா ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க ஒன் மினிட், அந்த லிங்க் என்னன்றது உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு நான் ரெண்டு லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். முதல் லிங்க் என்னோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க், ரெண்டாவது லிங்க் நீங்க வந்து ட்ரேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணக்கூடிய லிங்க். நீங்க ட்ரேட் பண்ணணுன்ற ஒரு அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. பட் நீங்க உங்களோட ஃபினான்ஷியல் ட்ரீமை ரொம்ப சுலபமா, ரொம்ப அதிகப்படியான வருமானம் வேணும், இன்ட்ரெஸ்ட் வேணும், நான் சீக்கிரம் ரீச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிற விருப்பப்படுறீங்கனாக்கா ஓபன் எ ட்ரேடிங் அக்கௌண்ட், ஸ்டார்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 500 ரூபாய் வச்சிருந்தா கூட நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் 500 ரூபீஸ்ல கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம சினிமாக்கு போய் செலவழிக்கக்கூடிய காசு மட்டுமே ஒரு சினிமாக்கு போனாலும் 1000 ரூபான்றது வந்து நமக்கு சுலபமா ஒரு செலவழிக்கக்கூடிய ஒரு காசு. அது அதை நீங்க சேமிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மந்த் ஆன் மந்த் எனக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் வச்சுக்கோங்க, 10,000, 20,000, 25,000, 5,000, 2,000 ஏதோ ஒரு அமௌண்ட் வச்சுங்க. அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது வெல்த் கிரியேஷன் கேன் ஹேப்பன் ஒன்லி வித் டிசிப்ளின். அந்த ஒரு டிசிப்ளின் இருந்தா மட்டும்தான் உங்களால் வெல்த் கிரியேட் பண்ண முடியும். நம்ம அந்த கிரேஸ் கிரானரோட ஸ்டோரியில பார்த்தோம், நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வென் சம்மன் லைக் கிரேஸ் கிரானர் 30,000 ரூபாய் வருமானத்துல இருந்து அவங்க 50 கோடி ரூபாய் சேர்க்கும் போது நம்மளாலையும் ஒரு நம்மளோட ஃபினான்ஷியல் ட்ரீம்ஸ் என்னவோ அது ஈஸியா சுலபமா அடைய முடியும். என்ன அப்படின்னாக்கா மந்த் ஆன் மந்த் உங்களோட சர்ப்ளஸ நீங்க கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ கேன் ஆல்சோ ரீச் யுவர் ஃபினான்ஷியல் ட்ரீம் எஃபர்ட்லெஸ்லி. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம போகக்கூடிய ஒரு ஜேர்னி கரடு முரடா பம்பர் டு பம்பர் இது மாதிரியான ஜேர்னி இல்லாம கம்ஃபர்டபுளா ஸ்மூத்தா ஃபாஸ்டா போய் ரீச் பண்ற அளவுக்கு உங்களுக்கு யூ கேன் கெட் இன் டச் வித் மீ. என்னோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்துட்டாக்கா நீங்க ஃபோன் பண்ணி பேசணும்னா கூட யூ கேன் கால் மீ, வி கேன் சேட், ஐ கேன் ஏபிள் டு ஹெல்ப் யூ இன் எனி டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். மியூச்சுவல் ஃபண்டாகவும் இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாகவும் இருக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல ஐ எம் மேனேஜிங் அ வெரி ஹியூஜ் போர்ட்ஃபோலியோ. என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஐ கேன் ஹெல்ப் யூ ஆன் மியூச்சுவல் ஃபண்ட், ஐ கேன் ஹெல்ப் யூ ஆன் ஸ்டாக் மார்க்கெட். மை ஒன்லி மிஷன் இஸ் டு ஹெல்ப் people to reach their financial goals faster and easier. So rendu link share pannirken ipo ungalku nanu indha link use panni account open pannunga. Whatever is possible from your end discuss with me. You can start off something so that andha oru Rakesh Jhunjhunwala follow panna kudiya oru vishayam enna naaka taking action. Avaru wait pannave illa. இன்னைக்கு 5,000 ரூபாயிலிருந்து 20,000 கோடி 20,000 crore அவர் சேர்த்து வச்சிருக்காருனாக்கா ஹி டுக் ஆக்ஷன். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணி, சேட் பாக்ஸ்ல அந்த லிங்க் இருக்கு, அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி டேக் ஆக்ஷன், ஓபன் அன் அக்கௌண்ட், ஜாயின் மை வாட்ஸ்அப் குரூப், ஐ வில் சீ யூ இன் மை வாட்ஸ்அப் குரூப். அதுல உங்களுக்கு எந்த ஒரு கிளாரிபிகேஷன் வேணும்னாலும் நான் டெய்லி நிறைய ஃபினான்சியல் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன். அதுல mutual fund, stocks, personal finance, நிறைய updates கொடுத்துக்கிட்டே இருப்பேன். That can be a good learning platform for you, absolutely free. If you want to take my service, take my help, I am here to help you. So, I am concluding this workshop, investing strategies at corona crisis. In the crisis, இப்போ வந்து உங்களுக்கு unprecedented value, நீங்க stocks எல்லாம் buy பண்ண முடியும். நிறைய stock 50% 60% டிஸ்கவுண்ட்ல இருக்கு. மேக் யூஸ் ஆஃப் இட். ஐ ஒன்லி ரிக்வெஸ்ட் இட், மேக் யூஸ் ஆஃப் இட். ஆல்வேஸ் மேக் யூஸ் ஆஃப் அ குட் கிரைசிஸ். ஐ சீ யூ இன் மை வாட்ஸ்அப் குரூப். ஓபன் அண்ட் அக்கௌண்ட் வித் கிளிக்கிங் தட் லிங்க் ஆலிஸ் ப்ளூல. வி கேன் ஸ்டார்ட் ஆஃப் ட்ரேடிங். தேங்க்யூ பீப்புள், வேர் அ வெரி பேஷண்ட் லிசனர். சச் அ பிளஷர் ஃபார் மீ டு interact, share my experiences with you. Charanya, if you are there, over to you.
otherwise we can no, conclude the... yeah Saranya no, yeah Saranya over to you yes thank you so much sir have a wonderful speech and kandipa nama subscribers viewers and audience ellarkume vandu aristo audience in the live join panninga so superb sir valuable speech thank you so much and thank you so much audience so sir neenga vandu alice blue la account open panni sir oda guidance la unga transaction start pandradhukku sir share pannirukra link click panni you can start so todandhu idhe maadhiri nama nariya valuable ana vishayangala sir vandu host panna poraru so avaroda continue informations neenga therinjikkuradhukku neenga indha sir share pannirukra link la register panni sir oda group la join panni இதே மாதிரி நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து ரிசீவ் பண்ணுங்க. Thank you so much sir and thank you so much audience. Thank you Saranya and thank you team Alice Blue for this wonderful webinar. See you all on my WhatsApp group. Never lose this opportunity. See you all. Thank you. Thank you sir. Have a good day and have a great day to all. Thank you very much. Thank you all. Thank you.